ஹாய், ஹலோ, வணக்கங்க. இன்றைக்கி கொங்கு கோவை சமையலில் உருளைக்கிழங்கு மசாலா போண்டா செய்யலாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கால் கிலோ கல்லமாவு எடுத்துருக்கேங்க, அதாவது 250 கிராமு. 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்குறேங்க. அரிசி மாவு 50 கிராமுங்க. பெருங்காயம் ஒரு ஸ்பூன் ஓரளவுக்கு சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. தண்ணூற்றி கலந்துக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணூற்றி இட்லி மாவு பதம் கொண்டு வந்துடலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாங்க. இப்படி ஊற்றுனா சல்லுன்னு கீழே விழுகணும். இந்த மாதிரி கரைச்சிக்கலாம். உருளைக்கிழங்கு மசால் நீ தாளிச்சிக்கலாங்க. பச்சை மிளகாய் பொரிச்சிக்கலாங்க. இது நாங்கள் விதை போட்டு வளர்த்துனதுங்க. ஒரு வடக்கல்ல 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க. ஒரு பெரிய வெங்காயம் வெட்டினது சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் 2 கட் பண்ணது போட்டுக்கலாங்க. நல்லா வணங்கிட்டுங்க. இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. தட்டி வச்சது நல்ல பச்சை வாசம் போட்டுங்க. இஞ்சி பூண்டு நல்லா வணங்கிடுச்சுங்க. தக்காளி 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மசிகிற மாதிரி வேகணுங்க. நல்லா தக்காளி மசிஞ்சு வந்துடுச்சுங்க. இனி கேப்சிகம் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்லா கொஞ்சம் நேரம் வணங்கிட்டுங்க. கேப்சியம் நல்லா வெந்துருச்சுங்க கலர் மாதிரி. நீ மசாலா ஐட்டம்லாம் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1.5 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூனுங்க. மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. கொஞ்சம் பச்சை வாசம் போகட்டுங்க. மசாலா வாசம் கருகாப்பில் 1 இன்னுக்கு 5 வச்சு போட்டுக்கலாங்க. மல்லித்தலை 1 போட்டுக்கலாம். புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா கலக்கி விட்டுட்டு உருளைக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்துங்க. 4 விசில் குக்கரில் வச்சு 4 விசில் விட்டு உரித்து வச்சுருக்குறேங்க. நீ மசிச்சிக்கலாத. உருளைக்கிழங்கு மசித்ததை போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா மசாலா உருளைக்கிழங்கில் படுற மாதிரி கலக்கி விட்டுக்கலாங்க. நல்லா மசாலாவை இப்படி கலந்து விட்டுருங்க. உருளைக்கிழங்குலாம் பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா அதையும் நல்லா இப்படி மசிச்சு விட்டுருங்க. நல்லா கலந்துருச்சுங்க. இனி இறக்கி வச்சுக்கலாங்க. இனி உருண்டை உருண்டையாக இப்படி உருட்டி வச்சுக்கலாங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய போண்டா வேணுமோ அந்த சைஸுக்கு உருட்டி வச்சுக்கோங்க. பெருசாக வேணால் பெருசாக, சின்னதாக வேணால் சின்னதாக. எல்லாத்தையும் இப்படி உருட்டி வச்சுக்கலாங்க. ஒரு வடக்கல்ல வச்சு போண்டா சுடுற அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிறேங்க. உருளைக்கிழங்கு மசாலாவை இந்த மாவில் போட்டு எடுத்து போட்டுடலாங்க. நல்லா செவந்து வந்துடுச்சுங்க. இடையில பெரட்டி பெரட்டி விட்டுக்கணும். எடுத்து வச்சிடலாங்க. நல்லா குண்டு குண்டாக நல்லா இருக்காங்க. குண்டு குண்டு மசால் போண்டா ரெடியாச்சுங்க. நீ டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக வந்திருக்குங்க. மசாலாலாம் நல்லா வெந்து பண்ணி பார்க்கலாங்க. சூப்பராக இருக்குங்க. மசாலா அதோடு சேர்ந்து சூப்பராக இருக்குங்க. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
கொங்கு கோவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.